வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 744 எஃப்இ டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற டிராக்டர் மீன்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும். உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர், ஜேசிபி, ரொட்டவேட்டர், டிப்பர், கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் 744 டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் 2800 மணி நேரம் ஓடிருக்குங்க. வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 70% இருக்குங்க. பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 50% தாங்க இருக்கும். நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க. வண்டியினுடைய பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. டாப் பார்த்திங்கன்னா பெரிய டாப்புங்க, ஆத்தூர் டாப்பில் போட்டிருக்காங்க. வண்டி இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. தெளிவாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போங்க. வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆத்தூரில் தாங்க வண்டி இருக்குது. ரொம்ப தெளிவான வண்டி, இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டி சேர் ஓடின வண்டி தாங்க, மற்றபடி கீர் கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க. இந்த வண்டியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் 744 பார்த்திங்கன்னா 48 HP வருங்க. வண்டியினுடைய கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி. வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டாரிங் வந்துருங்க, ஆயில் பிரேக் வந்துடும், டபுள் கிளச் வந்துடும், ரிவர்ஸ் பிடிஓ வந்துருங்க, ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. வண்டியினுடைய யூசேஜின்னு பார்த்திங்கன்னா ஓளவு 5x9x ட்ராலி, ரொட்டவேட்ரு, பேலர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம். நல்ல இழுவை திறன், நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் வண்டி நல்லா தெளிவாக வெல் மெயின்டெயினாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா பேலர் ஆப்ஷன் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க. ஸ்வராஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹாலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு அருமையாக இருக்கும், அடிப்பிடிக்கு தாங்கக்கூடிய வண்டி இந்த வண்டி. நல்ல மைலேஜும் கொடுக்கும், தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உங்களுக்கு ஸ்வராஜ் டிராக்டர் பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ஏதாவது வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நண்பர்களே, நன்றி. நண்பர்களே, மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.